வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை தொடரும். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சுழலும் மண்வெட்டியின் அமைப்பு மற்றும் பயன்பாட்டினை விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இயந்திரங்கள் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் முனிவர் டி மனோகர் ஜேசுதாஸ் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம் வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் பண்ணை குட்டை அமைத்த சிவகங்கை மாவட்டம் மேலம்குடி வேளாண்மையாளர் டி ஜெகதீசன் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நீலகிரி, விழுப்புரம், சேலம் மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து மிளகாயை இருப்பு வைத்து விற்பதற்கான ஆலோசனை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். காரைக்குடி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் இரண்டிற்கான வேளாண் அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நிலத்தடி நீர் ஆதாரத்தை பெருக்க வேண்டிய அவசியத்தை வேளாண்மையாளர்களுக்கு தெளிவுபடுத்தி அதன் மூலம் தங்களின் பகுதிகளில் நீரை வேளாண்மைக்கு ஏற்றவாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடு இம்மாவட்ட வேளாண் பொறியியல் துறை முனைப்பு காட்டி வருகின்றது. அவ்வகையில் சிவகங்கை மாவட்டம் செக்கந்தி அஞ்சல் மேலம்குடி கிராம வேளாண்மையாளர் து ஜெகதீசன் மேற்கொள்ளும் முயற்சியினை அவரிடமே கேட்டபோது, புதுப்பட்டி நீர்வடி பகுதியில் மானாவடி கிராமத்தில் பண்ணைக்குட்டை எனக்கு அரசு இருந்து வெட்டி கொடுத்தாங்க. அதுக்கு நான் 90% அவங்க பங்கும் என்னுடைய 10% பண்ணைக்குட்டி வெட்டி ஒரு 3 வருஷம் ஆகுது. இப்போ இதனால் எனக்கு மோட்ரு வந்து ஒரு 5 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருந்த என்னுடைய பக்கத்தில் இருக்க மோட்ரு வந்து இப்போ 24 hours ஓடுது. இந்த பண்ணைக்குட்டையில் 2000 குஞ்சு ஒருங்கிணைந்த நீர்வடி பகுதி வேளாண்மை திட்டத்தில் புதுப்பட்டி நீர்வடி பகுதியிலேருந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதில் வந்து 1150 விரால், 500 கட்லா, 200 மிருகால் ரோகு இந்த மாதிரி இதெல்லாம் விட்டோம். இது வந்து எனக்கு ஒரு 9 மாதம். இதுக்கு தீவனம் வந்து நான் வந்து தவிடு, புண்ணாக்கு, குருணை, அரிசி குருணை, இதில் வந்து குஞ்சாக இருக்கும்போது அதை குருணையை வேக வச்சு தவிடோடு கலந்து போடுவேன். இப்போ கொஞ்சம் பெரியதாகவும் அப்படியே ஊற வச்சு, முத நாள் ஊற வச்சதை நைட்டு ஊற வச்சதை காலையில் போடுறேன், அப்புறம் காலையில் ஊற வச்சதை ஈவினிங் போட்டுறேன். அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நான் இந்த பண்ணைக்குட்டையினால் எனக்கு நீர் இது பக்கத்தில் எனக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி கிணத்துல ரொம்ப ஊறுறதுனால இப்போ சம்மங்கி ஒரு ஏக்கர் போட்டிருக்கேன். மா, கொய்யா, தென்னை இதெல்லாம் வச்சுருக்கேன். கடலை போட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ இளநிக்காக சின்ன தென்னை ஹைப்ரிட்டு தென்னை வச்சுருக்கேன். பண்ணைக்குட்டையில் வர்ற மீனை வந்து என்னுடைய சொந்த பொறுப்புலேயே நான் வியாபாரம் பண்ணிடுறேன். புதன், சனி, ஞாயிறு பக்கத்தில் சிவகங்கை இருக்குது, எங்கள் கிராமம் பக்கத்தில் இருக்க கிராமங்கள்லாம் நான் சொல்லிட்டேன்னா இத்தனாவது தேதி பிடிக்க போகிறோம் அப்படின்னு முதனாலே சொல்லிட்டோம்னா இங்கேயே வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறேன். அது வந்து எனக்கு ஒரு லாபகரமாகவும் இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெளியே விற்கிறத விட கூட கொடுக்குறேன். கூட விற்கிறாலும் நல்ல, அதாவது மற்ற
வேஸ்ட் இதெல்லாம் இதுன்றாமல் உணவு நல்லா கொடுக்கறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு என்கிட்ட வந்து வாங்கிக்கிறாங்க. அதனால் இந்த வருஷம்லாம் ஒரு 80,000 லாபம் வரும்னு எதிர்பார்க்குறேன். மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் து ஜெகதீசன் அவர்களை 0944-1912-21 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நீலகிரி மாவட்டத்திற்கான வேளாண் ஆலோசனை. பூக்கும் பருவத்தில் உள்ள மாமரங்களுக்கு 0.5% யூரியா அல்லது 1% பொட்டாசியம் நைட்ரேட் கலந்து தெளிக்கவும். விழுப்புரம் மாவட்டத்திற்கான வேளாண் ஆலோசனை. கறவை மாடுகளை பால் கறந்த பின் உலர் தீவனங்களை கொடுப்பதை தவிர்க்கவும். நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 77 WP 1.25 கிலோ 1 ஹெக்டருக்கு என்ற அளவில் தெளிக்கவும். நெல்லில் பழுப்பு நிற நோய் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த பிப்ரோபைன் 330 மில்லி 1 ஏக்கருக்கு என்ற அளவில் தெளிக்கவும். சேலம் மாவட்டத்திற்கான வேளாண் ஆலோசனை. எதிர்பார்க்கப்படும் அதிகபட்ச வெப்பநிலை கோழி பண்ணைகளில் முட்டை உற்பத்தியும் எடையும் குறைய வாய்ப்புள்ளது. இதனை தவிர்த்து முட்டை எடையை அதிகரிக்க தீவனங்களின் அளவை அதிகரித்து தருவதன் மூலமும் குளிர்ந்த குடிநீரை அளிப்பதன் மூலமும் நிவர்த்தி செய்யலாம். தொடர்ந்து வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள மிளகாயை இருப்பு வைத்து விற்பதற்கான ஆலோசனை. மிளகாய் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்திலும் அதனைத் தொடர்ந்து சீனா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளும் முன்னிலை வகிக்கின்றது. 2014-15 இந்தியாவில் மிளகாய் 7.75 லட்சம் ஹெக்டர் நிலப்பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டு அதன் உற்பத்தி 14.9 லட்சம் டன்னாக உள்ளது. இந்த உற்பத்தியானது கடந்த வருடத்தை விட 9% அதிகமாக உள்ளது. கடந்த பருவத்தில் அதிகரித்த ஏற்றுமதியின் காரணமாக நடப்பு ஆண்டில் மிளகாயின் விலை உயர்ந்துள்ளது. இந்தியாவில் அனைத்து மிளகாய் சந்தைகளிலும் வரத்து நவம்பர் மாதம் தொடங்கி மே மாதம் முடிவடைகின்றது. 2013-14 41,410 ஹெக்டர் நிலப்பரப்பில் மிளகாய் சாகுபடி செய்யப்பட்டு அதன் உற்பத்தி 11,294 டன்னாக உள்ளது. இது சென்ற வருடத்தை ஒப்பிடுகையில் 38% மிளகாய் உற்பத்தி குறைவாக காணப்படுகின்றது. தமிழகத்தில் ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் முண்டு இரகமும் சிவகங்கை, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் சம்பா ரகமும் பயிரிடப்படுகின்றது. தற்போது மிளகாயின் வரத்து சந்தையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் ஏற்பட்ட சீரற்ற மழை காரணமாக சென்ற ஆண்டை விட மிளகாய் வரத்து குறைவாக காணப்படும் என மிளகாய் வியாபாரிகள் எதிர்பார்க்கின்றனர். ஆந்திர பிரதேசத்திலும் மழையின் காரணமாக மிளகாய் உற்பத்தி குறைந்துள்ளது. இந்நிலையில் விவசாயிகள் சந்தை முடிவுகளை எடுக்க ஏதுவாக வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தில் இயங்கி வரும் வேளாண் விற்பனை தகவல் மற்றும் வணிக ஊக்குவிப்பு மையத்தின் பின்புல அலுவலகமானது கடந்த 15 ஆண்டுகளாக திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலவி வரும் சம்பா வகை மிளகாய் வற்றல் விலையை ஆய்வு செய்தது. அதன் அடிப்படையில் சம்பா வகை மிளகாய் வற்றல் திருநெல்வேலி சந்தையில் ஏப்ரல்-ஜூன் 2016 ஒரு குவிண்டாலுக்கு ₹12,500 முதல் ₹13,000 வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தியின் பற்றாக்குறை காரணமாக விலை சற்று உயர வாய்ப்புள்ளது என அறிவுறுத்தப்படுகின்றது. எனவே விவசாயிகள் அறுவடை செய்த மிளகாயை சேமித்து விற்குமாறு பரிந்துரைக்கப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422-2431-405. மேலும் தொழில்நுட்ப விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் வாசனை மற்றும் நறுமணப் பொருட்கள் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 6410003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்
0424-2-6611-284 விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில், NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. தொடரும் வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். சோளம் இதர ரகம் காரமடையில் குறைந்தபட்சமாக 1,800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2,000 ரூபாய்க்கும், தேனியில் குறைந்தபட்சமாக 1,500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1,580 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. மக்காச்சோளம் இதர ரகம் ஆத்தூரில் குறைந்தபட்சமாக 1,245 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1,365 ரூபாய்க்கும், திண்டுக்கல்லில் 1,390 ரூபாய் முதல் 1,410 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. நெல் இதர ரகம் நத்தத்தில் 1,600 முதல் 1,850 ரூபாய்க்கும், செய்யாறில் 1,270 முதல் 1,580 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. நெல் ADT 37 வேலூரில் 1,117 முதல் 1,410 ரூபாய்க்கும், உத்திரமேரூரில் 1,100 முதல் 1,180 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. கேழ்வரகு இதர ரகம் விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 2,189 ரூபாய்க்கும், அவலூர் பேட்டையில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1,809 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. புளி தருமபுரியில் 4,750 முதல் 4,800 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் 5,500 முதல் 5,600 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. மணிலா இதர ரகம் அறந்தாங்கியில் 4,000 முதல் 4,035 ரூபாய்க்கும், ஆலங்குடியில் 4,000 முதல் 4,035 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. உளுந்து இதர ரகம் செஞ்சியில் 9,169 முதல் 9,769 ரூபாய்க்கும், கள்ளக்குறிச்சியில் 9,499 முதல் 10,052 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. தேங்காய் இதர ரகம் நெகமத்தில் 1,200 முதல் 1,300 ரூபாய்க்கும், ஓமலூரில் 1,300 முதல் 1,400 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. மஞ்சள் விரலி சேலத்தில் 8,870 முதல் 9,560 ரூபாய்க்கும், கரூரில் 7,800 முதல் 8,500 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் காரைக்குடி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 12 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2-க்கான மாவட்டங்களான புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 48.1%, காற்றின் வேகம் மணிக்கு 4.2 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 9.8%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 37.2 டிகிரி செல்சியஸாகவும், மழையின் அளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 525 கலோரி/சென்டிமீட்டர்2ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 870.9 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 5.9 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு.
தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பரவலாக வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCLலின் பரௌனி மற்றும் BVFCLலின் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண் கால்நடை மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் டிராக்டரினால் இயங்கும் சுழலும் மண்வெட்டியின் அமைப்பு மற்றும் பயன் பற்றி வேளாண்மையாளர்கள் தெரிந்து கொள்ளலாம். இக்கருவி நெல்லுக்கு பின் விதைக்கப்படும் பருத்தி செடிகளுக்கிடையே களை எடுக்கவும், தென்னை மரத்தை சுற்றி குழி தோண்டவும், வரிசை பயிர்களுக்கிடையே களை எடுக்கவும் பயன்படுகின்றது. மேலும் இதனை குறித்து கோயம்புத்தூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இயந்திரங்கள் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் முனிவர் டி மனோகர் ஜேசுதாஸ் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த சுழலும் மண்வெட்டி என்னும் கருவியை பற்றி நான் விளக்க இருக்கிறேன். விவசாயம் என்பது மனிதன் எப்பொழுது ஒரு குச்சியை கொண்டு மண்ணை கிளறினானோ அன்றே ஆரம்பமாயது. நீங்கள் பார்த்தீர்களென்றால் உழவு என்பது கிறிஸ்துவுக்கு முன் 3500 ஆண்டு சுமத்திரன் சிவிலைசேஷனிலிருந்து இருக்கிறது. இன்று நாம் உழவு செய்வதை பற்றி உள்ள ஒரு கருவியை பார்க்கிறோம். நாம் யாவரும் அறிந்தது டிராக்டர், பவர் டில்லர் மற்றும் கருவிகள். ஆனால் நாம் அநேகருக்கு தெரியாது டிராக்டர் என்பது ஒரு இழுவை இயந்திரம். இப்படி நாம் இழுவையாக இயக்கப்படும் இயந்திரங்கள் பார்த்தால் கொத்துக்கலப்பை, சட்டிக்கலப்பை, வலைபலகை கலப்பை என்னும் மோல்டு போட் ப்ளவ், உளிக்கலப்பை, இப்படிப்பட்ட கருவிகள். முக்கியமாக நாம் உபயோகிக்கும் அநேக கருவிகள் டிராக்டரால் இழுக்கப்பட்டு இயக்கப்படுகின்றன. நாம் சாதாரணமாக ஒரு மண்வெட்டியை எடுத்து எவ்வாறு மண்ணை வெட்டுகிறோமோ அதே போல் இந்த கருவி நேராக ஒரு மண்வெட்டிகளால் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நாம் சுழலும் மண்வெட்டி என்கிறோம். இந்த கருவி ஏறக்குறைய நம் சுழல் கலப்பைக்கு இணையானது. ரோட்டவேட்டர் கொண்டு உழவு செய்யும் பொழுது அதிகபட்சமாக 1-8 to 10 cm வகை தான், அதாவது 4 அங்குலம் மட்டுமே அது ஆழம் செல்லக்கூடியது. ரோட்டவேட்டர் கொண்டு உழவு செய்யும் பொழுது நாம் 4 அங்குலம் மட்டுமே உழவு செய்கிறோம். நம்மளுக்கு தெரியும் தமிழில் அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆழ விழும்பொழுது அந்த உழவு செய்யும் பொழுது வேர்கள் அடியில் சென்று அங்கு உள்ள நீர், அங்கு உள்ள சத்துக்கள்
அவற்றை எடுப்பதனால் அந்த செடிகள் இன்னும் வீரியமாக வளர்ந்து அதிக பலன் தர ஏதுவாகும். நீங்கள் குறிப்பாக நீங்கள் ஒரு பருத்தி செடியை எடுத்துக்கொண்டால் வேர் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு இரண்டு பங்கு மேலே செடி இருக்கும். அதனால் வேர் நன்றாக பூமிக்கு அடியில் சென்று படருவது மிகவும் முக்கியம். நாம் உழவு செய்வதே இந்த வேர் இருக்கும் இடத்தை ஒரு தகுதியாக்கிக் கொள்வதற்காகத்தான். முக்கியமாக ஃபிசிக்கல் இம்பிடன்ஸ் என்று சொல்கிறோம், அதாவது மண்ணில் இருக்கும் இறுக்கத்தன்மையை நாம் தளர்த்தி கொடுக்க வேண்டும். இன்ற காலங்களில் நாம் மண்ணின் வேதி குணங்களை பற்றி அதிகமாக நாம் பார்க்கிறோம். நாம் அதற்கு என்ன உரம் இட வேண்டும், எவ்வாறு உடம்பு வேண்டும், எவ்வாறு அங்கக உயரங்களை இட வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அதிகமாக பார்க்கிறோம். ஆனால் அதன் பௌதீக குணங்கள் ஆராயப்பட வேண்டும். பௌதீக குணங்கள் சரியாக இருந்தால்தான் அதனுடைய இறுக்கமான சக்தி, அதனுடைய மண்ணின் நீர்பிடிப்பு சக்தி இவைகள் சரியான முறையில் இருந்தாலே நாம் செடி நம் பயிர் நன்று வகையில் வளர்ந்து பலன் தர முடியும். ஆகவே உழவு என்பது மிக இன்றியமையாதது. எல்லா செடிகளுமே சரியான வேர் பகுதி இருந்தால் அதுக்கு தகுந்தமாக வளர்த்தி உண்டு. நாம் ஒரு சோளத்தை பார்த்தால் அதுக்கு சாதாரணமாக நீங்கள் பிடுங்கி பார்த்தால் ஒரு கையளவு மட்டுமே அதுக்கு வேர் இருக்கும். இதே நேரத்தில் நாம் ஒரு அடி ஆழத்துக்கு உழவு செய்து சோள செடி பயிரை நட்டால் அது ரெண்டு அடி ஆழத்துக்கு நம்மளுக்கு வேர் பிடிக்கும். அதனால் அதுக்கு அந்த அளவிற்கு அது அதிகமான மகசூலையும் தரும். நாம் உழவு செய்வதின் முக்கியத்துவத்தை அதிகமாக இழந்து விட்டோம். அதை பற்றி நாம் அதிகமாக அக்கறை கொள்வதில்லை. ஆனால் நாம் சீரிய விவசாயம் செய்ய வேண்டும். நாம் இருக்கும் இடத்தில் உள்ள நீரை கொண்டு அதிகமான மகசூலை பெற வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் உண்டவர்கள் என்றால் நாம் சரியான உழவு முறையை பயன்படுத்த வேண்டும். நாம் இன்று பார்க்க போகிறது இது சுழலும் மண்வெட்டி. இந்த கலப்பை ஒரு சுழல் கலப்பை ரோட்டவேட்டரை போல் அல்லாது இது ஒரு முக்கால் அடி ஆழம் வரைக்கும் எளிதாக இது உழவு செய்யக்கூடியது. ரெண்டாவது, இது மண்ணை பொடியாக ஆக்குவதில்லை, நம்மளுக்கு வேண்டிய அளவு பதமாக ஆக்குகிறது. உங்களுக்கு தெரிய வேண்டும், ஒரு செடிக்கு பவுடர் போல ஒரு பொடியான மண் தேவையில்லை. அதற்கு ஒரு நொறுங்கின ஒரு பிரிட்டில் ஒரு உடைந்த ஒரு மண் மட்டுமே அதுக்கு தேவை. அது வேர் போக வேண்டும், அதற்கு காற்றோட்டம் வேண்டும், அதற்கு தகுந்த மாதிரி மட்டுமே உழவு செய்ய வேண்டும். மண் என்பது நம்மளால் திருப்பி ஈடு செய்ய முடியாத ஒரு பொக்கிஷம். இந்த சுழலும் கலப்பை பிடிஓயிலிருந்து நேராக பவரை பெறுகிறது. அவ்வாறு சக்தியை பெறும் பொழுது இது வந்து ஒரு 20-30% அதிக திறன் உள்ளதாக இருக்கிறது. அதனால் இதனால் டீசல் செலவும் குறைக்கப்படுகிறது. ஆகிலும் இதில் சில இந்த கருவியை நாங்கள் வடிவமைத்து இதை பிரபலப்படுத்தி தமிழ்நாடு வேளாண் பொறியியல் துறைக்கு கொடுத்திருக்கிறோம். இது அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள், அதே போல் மற்ற விவசாயிகளும் வாங்கியிருக்கிறார்கள். ஆகிலும் இதற்கு சில குறிப்பிட்ட வகையில் டிராக்டர் அமைய வேண்டும். முக்கியமாக இது கிரீப்பர் கியர் பாக்ஸ், அதாவது மிக குறைந்த வேகத்தில் செல்லக்கூடிய டிராக்டராக இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே இது மண்ணை ஒழுங்காக வெட்டி கொடுக்கும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு பெரிய சட்டத்தில் ஒரு பெரிய ஒரு கியர் பாக்ஸ் ஒன்று இருக்கிறது. இங்கேருந்து விசை வந்து பிடிஓ ஷாஃப்டில் வந்து இந்த கியர் பாக்ஸில் வந்து ரெண்டு பக்கம் கிராங்க் ஷாஃப்ட், ரோட்டோவேட்டரில் ஒரே ஒரு ஷாஃப்ட் இருக்கும், இதில் வந்து இன்ஜினில் இருக்கிற போல் ஒரு கிராங்க் ஷாஃப்ட் இருக்குது. அது சுற்றும் பொழுது இதில் வந்து 4-bar மெக்கானிசம் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம், அப்படி வந்து ஒரு இயக்கம் இருக்கிறது. அதனால் இந்த கைகள் வந்து நாம் எவ்வாறு பகுதியில் செல்ல வேண்டுமோ அதே போல் செல்லும். அதாவது டிராக்டர் முன் செல்லும் பொழுது இது எதுவும் முன் செல்லாது, டிராக்டர் முன்னுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த கைகள் பின்னுக்கு செல்லுகின்றன. ஆகவே இந்த டிராக்டர் இந்த கலப்பையை இயக்குவதே இல்லை, இழுத்திறனால் இயக்குவதில்லை. அதன் சக்தி நேராக இந்த தோண்டும் கைகளுக்கு வருகிறதுனால் நேராக சக்தி மண்ணுக்கு செல்கிறது. இந்த மண் வெட்டப்பட்டு பின்னுக்கு தள்ளப்படுகிறது. ஆகவே இது ஒரு மண்வெட்டியைப் போல. இப்பொழுது இதை பார்த்தீர்கள் என்றால் இது 6 மண்வெட்டி கொண்டது. இதன் அகலம் 1.4 meters ஏறக்குறைய, அதாவது டிராக்டர் அகலத்தோடு அதிகமான அகலம் உள்ளது. இதை ஓட்டும் பொழுது ஒரு 6 ஆட்கள் ஒரு பெரிய மண்வெட்டியை கொண்டு வெட்டி செல்வது போல வெட்டி செல்லுது. இதுடைய கெப்பாசிட்டி அதிகம் கிடையாது.
இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 ஹெக்டேர் 2 ஹெக்டேர் வரைக்கும் நம்ம வந்து நம்ம சாதாரணமாக உழவு செய்யலாம் இதை கொண்டு. இல்லாட்டா அதோட அதி கம்மி பண்ணிக்கலாம், ரொம்ப ஜாஸ்தியாகின ஸ்பீடில். ஏன்னா டிராக்டர் வந்து வேகமாக போக முடியாது, 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரில் போக முடியாது. ஏறக்குறைய ஒரு 1.5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் 2 கிலோமீட்டர் ஸ்பீடில் இது டிராக்டரை இயக்கினா இது சரியான முறையில் பதமாக மண்ணை வெட்டி கொடுக்கும். இந்த கருவி எவ்வாறு பற்ற பயிர்களுக்கு உகந்தது என்று பார்த்தால், பூமிக்கு அடியில் பலன் தரக்கூடிய பயிர்களுக்கு மிகவும் உகந்தது. முக்கியமாக உருளைக்கிழங்கு, இந்த மரவள்ளிக்கிழங்கு மற்றும் இதே போல் பூமிக்கு அடியிலே ரூட் கிராப்ஸ் இதுகள் இருந்தால். ஏனென்றால் நான் உருளைக்கிழங்கு பயிர் செய்யும் பொழுது மண்ணின் கடினத்தன்மை இருந்ததென்றால் எல்லா உருளைக்கிழங்குகளும் நல்லா பந்து போல உருண்டையாக இருக்கும். அது கல்லும் மண்ணும் கட்டிப்பட்டு இருக்கும் பொழுது தான் உருளைக்கிழங்கு வெவ்வேறு விதமான பாகங்களில் வருகிறது. ஆகவே இவ்வாறு கலப்பை கொண்டு உழவு செய்யும் பொழுது பூமிக்கு அடியில் வரக்கூடிய ரூட் கிராப்ஸ் கெசவா, கேரட், உருளைக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ இப்படிப்பட்ட எல்லா பயிர்களுக்கும் ஏற்றது. மேற்கொண்டு வேர் ஆழம் செல்லக்கூடிய பயிர்கள் முக்கியமாக பருத்தி மற்றும் பயிர்களுக்கு இது மிகவும் உகந்தது. நாம் அதிக செலவு செஞ்சு பயிரிடும் பயிர்கள் இஞ்சி, மஞ்சள் இவற்றுக்கு மிகவும் உயர்ந்தது. இந்த கலப்பை ஒரு சிறந்த கலப்பை, ஆனால் ஒரு சிறு குறிப்பிட்ட காரியங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். எல்லா கலப்பைகளுக்கும் மாறாக இது மாற்று கிடையாது. அதே நேரத்தில் இதனுடைய பயன்கள் அற்புதமானவைகள். ஆனால் இப்படிப்பட்ட கலப்பைகள் வேளாண் பொறியியல் துறையினால் வாங்கப்பட்டு வெவ்வேறு இடங்களில் இருக்கின்றன. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த பகுதியில் உள்ள வேளாண் பொறியியல் துறையினரை அணுகி இந்த கலப்பையை நீங்கள் எடுத்து சென்று இதை நீங்கள் உபயோகித்து நீங்கள் அதனுடைய திறமை தெரிந்து கொள்ளலாம். இதனுடைய விலை ஏறக்குறைய 1 லட்ச ரூபாய் ஆகும். இது இது வந்து தனியார் நிறுவனங்களும் இதை தயாரித்து வழங்குகிறார்கள். ஆகவே இது எங்களால் வடிவமைக்கப்பட்டது. இது நீங்கள் வாங்க வேண்டும் என்றால் நீங்கள் தனியார் நிறுவனங்களையும் அணுகி பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரம் பெற முனைவர் டி மனோகர் ஜெயசுதாஸ் அவர்களை 0422245756 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு, எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன், ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கண்ட கிருமி நாசினியே போடுறீங்க. அப்பாது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது, டப்பாவில எழுதப்பட்டிருக்கும் அளவுலதான் மருந்த போடணும். முதலில் பெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப் உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுகிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல? 23/3/2016 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் யோசிச்சேங்க. இயந்திரம் மூலம் நேரடி நெல் விதைப்பு மேற்கொண்ட சிவகங்கை மாவட்டம் மானாகிரி அஞ்சல் கீரணிப்பட்டி வேளாண்மையாளர் ஜி கலையரசி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். திருவண்ணாமலை, நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நிலக்கடலை அறுவடை கருவியின் அமைப்பு மற்றும் பயன்பாட்டினை குறித்து கோயம்புத்தூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை இயந்திரங்கள் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் முனைவர் வே மா துரைசாமி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.